ओके नमस्कार, मैं विनय और ये अपना साथी है। तो इस वक्त हम बहुत डरे हुए हैं। ஹாங்காங்கில் இருந்து ஜப்பான் நகருக்கு 3,700 பயணிகளுடன் வந்தடைந்த டைமண்ட் பிரின்சஸ் என்ற சொகுசு கப்பல் கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக யோகோகாமா துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த கப்பலில் பயணித்த 137 பேருக்கு கொரோனா தாக்கம் இருப்பதும் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் இந்த கப்பலில் 160 இந்தியர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரை இந்தியர்கள் யாருக்கும் கொரோனா பாதிப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகவில்லை. 8 பயணிகள், வேலையாட்கள் என 160 இந்தியர்கள் கப்பலில் உள்ளார்கள். இந்நிலையில் டைமண்ட் பிரின்ஸ் கப்பலில் இருக்கும் வினய்குமார் சர்க்கார் என்பவர் பிரதமர் மோடிக்கும் ஐநாவுக்கும் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில், நாங்கள் ரொம்பவே பயந்து காணப்படுறோம். 5 நாட்களாக கப்பல்ல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். பணியாளர்கள் 66 பேருக்கு மேல கொரோனா வைரஸ் தாக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக எத்தனை நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. இந்த கப்பல்ல 3,700 பேர் இருக்காங்க. இதுவரைக்கும் 500 நபர்களுக்கு மட்டுமே பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கம் ஐநா சபையும் எங்களுக்கு உதவணும். எங்களுக்கு தெர்மோமீட்டர் வழங்கியிருக்காங்க. கப்பல்ல உள்ளவங்கள காய்ச்சல் ஏற்பட்டு அவங்களுக்கு உடல் வெப்பநிலை 37.5 செல்சியஸ தாண்டினா அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. ஜப்பான் அரசால இதை கட்டுப்படுத்த முடியல. அவங்க மத்தவங்களோட உதவியை தான் நாடியிருக்காங்க. இதுவரைக்கும் எங்கள 90% பேருக்கு எந்த பாதிப்பும் இல்ல. தயவு செஞ்சு எங்களை உடனடியா மீட்கறதுக்கான நடவடிக்கை எடுங்க. இந்திய அரசாங்கத்தையும் பிரதமர் மோடியையும் மன்றாடி நான் கேட்டுக்கிறேன். எங்களை நல்ல உடல்நலத்தோட திரும்பவும் எங்க வீட்டுக்கு அமைச்சு வைங்க என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.